நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை தொடங்குவது எப்பொழுது? தற்பொழுது நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இருவேறு நிகழ்வுகள், பயணிப்பது மழை தருவது எப்படி? வடகிழக்கு பருவமழை தொடங்கி எந்தெந்த மாவட்டங்களெல்லாம் மழைப்பொழிவை சிறப்பாக தரப்போகிறது என்கின்றது தொடர்பான ஒரு ஆய்வறிக்கை. 2023 அக்டோபர் 16 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது வங்கக்கடலிலே தமிழ்நாட்டின் கரையோரமாக வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நீடிக்கிறது, அதாவது டெல்டா மற்றும் இலங்கையை ஒட்டி. அரபிக்கடலிலே லட்சத்தீவிற்கு மேலே கடலோடு இணைந்த காற்று சுழற்சி நீடிக்கிறது. லட்சத்தீவு பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சியானது வரக்கூடிய 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி கர்நாடக கரைக்கு சற்று கர்நாடக கரைக்கு நேர் மேற்கே கேரளா கர்நாடக கணக்கு கரைக்கு இணையாக சற்று வடக்கு நோக்கி நகர்ந்து பிறகு ஓமன் நோக்கி திசை மாறி செல்லும். இந்த இருவேறு நிகழ்விற்கும் இடையே இணைப்பு சுழற்சியும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. வட இந்திய நிலப்பகுதிகளில் ஒட்டுமொத்தமாக வலுவான ஒரு உயரழுத்தம் அனைத்து மாநிலங்களையும் ஆக்கிரமித்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த உயரிடத்தில் சுழலக்கூடிய காற்று கடிகார சுற்றின் திசையில் சுழலும். அந்த காற்று வங்கக்கடலோரம் வழியாக தமிழ்நாட்டின் ஆந்திர மாநில எல்லையோர பகுதிகளில் நுழைந்து அனைத்து வடகடலோர மாவட்டங்கள் வழியாக பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாய் வழியாக அரபிக்கடலுக்கு செல்ல, அரபிக்கடல் நிகழ்வில் சுழன்று குமரிக்கடல் வழியாக குமரி முனை வழியாக இலங்கையை சுற்றி கொண்டு மீண்டும் வடகடலோரம் வந்து நுழைகிறது. இந்த இணைப்பு சுழற்சி காரணமாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மையப்பகுதியாக அமைந்து இதனை மையமாக வைத்து காற்று வெளியே சுழன்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இரு காற்று நிகழ்வு இணைவு இல்லை, மேக உற்பத்தி இல்லை, மழை பொழிவு இல்லை. ஆனால் புதுக்கோட்டை மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மழை, திருச்சி மாவட்டம் தொடங்கி திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் தாண்டி நீலகிரி மாவட்டம், வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்டம் தாண்டி கேரளா பகுதிகளிலையும் அரபிக்கடலோரம் வரைக்கும் நல்ல மழை பொழிவு. இப்பொழுது மழை இல்லாத பகுதி இந்த டெல்டா மாவட்டம், அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மட்டுமே. அதிலும் புதுக்கோட்டை மாவட்டம் தெற்கு பகுதி, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை, மதுரை மற்றும் விருதுநகர், திண்டுக்கல், திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதிகள், கரூர் மற்றும் திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்கள்லாம் மழை பொழிவு தொடங்கியிருக்கிறது நள்ளிரவில் இருந்து. இந்த அதிகாலை நேரத்தில் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரமெல்லாம் கனமழை பொழிவு, மிக கனமழை பொழிவாக பொழிந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை இடைப்பட்ட பகுதியில் பொழிந்த மழை ஒதுக்கி இருந்தது. இன்றைக்கு தாராபுரம் உள்ளிட்ட குடிமங்கலம் மற்றும் அதாவது குடிமங்கலம், பெரியப்பட்டி, பெதப்பம்பட்டி மற்றும் முக்கோணம், ஆர்வேலூர், கணபதிபாளையம், வெள்ளியம்பாளையம் மற்றும் ஒட்டுமொத்தமாக இந்த பாலக்காட்டு கணவாய் காற்று பகுதி, அதாவது அடையாளப்படுத்துவதற்காக தான் காற்று பகுதி, இனிமேல் காற்று பகுதி என்பது அல்ல, இனிமேல் அந்த பகுதி எல்லாம் மழை பகுதி. இந்த மேற்கு மாவட்ட பகுதிகள் எல்லாமே பரவலாக மழை தொடங்கி இருக்கிறது. இந்த மழை பொழிவு பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் மற்றும் கேரள எல்லையோரம் அப்பாஜி கொண்டமதி வரைக்கும் சென்று மழை பொழிவை இந்த அதிகாலை நேரத்தில் காலை நேரத்தில் கொடுக்கும். இந்த நிகழ்வு இரண்டும் இரண்டாக பிரிந்து இடைப்பட்ட இணைப்பு சுழற்சி விடுபடும் பொழுது காற்று தமிழ்நாட்டில் நுழைவது இரண்டாக பிரியும். ஒரு பிரிவாக வடகடலோரம் நுழைவது கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வழியாக, தென் மாவட்டங்கள் தென்கடலோரம் வழியாக அது குமரிக்கடல் பகுதி நோக்கி பயணித்து இலங்கையை சுற்றி கொண்டு கிழக்காக திரும்பும். இன்னொரு பிரிவு வடகடலோரம் நுழையும் காற்று
வனைத்து வடவுள் மாவட்டங்கள் வழியாக நுழைந்து அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை கவனவாய் பகுதிகள் மற்றும் மைசூர் கணவாய் பகுதி மைசூர் காற்றுப்பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும். இதன் காரணமாக தமிழ்நாட்டில் வரக்கூடிய புதன்கிழமை வரைக்கும் மழை பொழிவு இருக்கிறது இந்த நிகழ்வின் காரணமாக. ஆக இன்னும் 3 நாட்கள், சரியாக இன்றைக்கு திங்கட்கிழமை, நாளை புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை மறுநாள் புதன்கிழமை முற்பகல் வரைக்கும் நல்ல மழை பொழிவு தமிழ்நாட்டிலே இருக்கிறது. குறைவான மழை பொழிவுன்னா அது கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் இருக்கலாம். அங்கே குளிர்காற்று நுழைந்து அந்த காற்று தான் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து வெப்பச்சலன மழை போல அதாவது இன்னும் இரு காற்று இணைவின் காரணமாக மழை பொழிவை கொடுத்து வருகிறது. புதன்கிழமை வரைக்கும் மழையை கொடுக்க போகிற நிலையில் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு கொடுக்கும். எந்த நேரம் வேண்டுமென்றாலும் தொடங்கலாம், ஆனால் தொடங்கி ஆங்காங்கே நல்ல மழை பொழிவை கொடுக்கும். எந்த நேரமும் பெய்யலாம், எந்த நேரமும் இடைவெளி கொடுக்கலாம், ஆனால் மழை பொழிவு தொடங்கி பொழியும் என்ற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு வேண்டும். மேலும் இந்த நிகழ்வு இரண்டும் தனித்தனியாக விலகி ஓமன் நோக்கி ஒரு நிகழ்வும், புயலாக தேய்ச்சி புயலாக ஓமன் நாட்டை கடக்கும் வரக்கூடிய 23-24 தேதி. அதேபோல இலங்கை அருகே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கீழக்கு சுழற்சி விலகி சென்று இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாகி பிறகு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி வரக்கூடிய 23-24 தேதி வாக்கில அது தமிழக கரைக்கு அப்பால் ஆந்திரா மற்றும் ஒடிசா பகுதியை நோக்கி சென்று ஆந்திர ஒடிசா கரையை கடக்கும். ஆகவே வரக்கூடிய 26-ம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வால் இந்த நிகழ்வு இருந்து கொண்டிருக்கும். அதாவது 18-ம் தேதிக்கு பிறகு 25-ம் தேதி வரைக்கும் மழைக்கு பெரிய அளவிலே வாய்ப்பில்லை. ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டும் இருக்கும். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும், தென் மாவட்டங்களில் இருக்கும். ஆனால் 18-ம் தேதிக்கு பிறகு பரப்பில் குறைந்திருக்கும். அதற்கு பிறகு நிகழ்வு ஆந்திர பிரதேசம் சென்று ஒடிசா சென்று செயலிழந்த பிறகு புதிய நிகழ்வு உருவாகி அக்டோபர் 28-29 தேதிகளில் வடகிழக்கு பருவமழையை தொடக்கும். அக்டோபர் 28-29 தேதிகளில் தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை டிசம்பர் 15 வரைக்கும் மிக சிறப்பான மழை பொழிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். சராசரிக்கு மிகுதியான மழை பொழிவை கொடுக்கும். அடுத்தடுத்த நிகழ்வுகள் தமிழகம் நெருங்கும். அது தமிழ்நாட்டின் கரையேறி அதாவது புயல் அல்ல, சாதாரண நிகழ்வாக கண்ணுக்கு தெரியாது கடந்ததும் போனதும் தெரியாத அளவிற்கு மழையை மட்டும் கொடுத்து கொண்டே உள்ளே சென்று மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக அரபிக்கடலுக்கு சென்று அங்கே சென்று தீவிரமடைந்து கிழக்கு காற்றை ஈர்த்து கொண்டு தொடர்ச்சியாக மழை பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். இடைவெளியும் இருக்கும், மழை பொழிவும் இருக்கும். நிகழ்வு அப்பால் இருக்கும்போது இடைவெளி, நெருங்கி வர வர மழை, நெருங்கி கிடக்கும்பொழுது அதிக மழை, கடந்து சென்ற பிறகு மழையின் தீவிரம் குறையும். அரபிக்கடல் சென்று கிழக்கு காற்றை ஈர்க்கும் பொழுது மழை தொடர்ந்து கொண்டிருக்கும். இப்படி இடைவெளியும் மழைப்பொழிவும் ஏற இறங்க மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். சில நிகழ்வுகள் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும், சராசரிக்கு கூடுதல் மழை. ஒட்டுமொத்த நிகழ்வை பார்க்கும் பொழுது சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கும். அதாவது முதல் நிகழ்வு வடகடலோரம் வழியாக தெற்கு ஆந்திர பிரதேசம், வட மாவட்டங்கள், வடகடலோரம் மற்றும் தெற்கு கர்நாடக வழியாக அரபிக்கடலுக்கு பயணிக்கும். அப்பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு கிடைக்கும், மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழை பொழிவு கிடைக்கும். அடுத்த நிகழ்வு தென் வட மாவட்டங்களில், அடுத்த நிகழ்வு டெல்டா மாவட்டங்கள், அடுத்த நிகழ்வு டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி, அடுத்த நிகழ்வு மன்னார் வளைகுடா பாக்ஜல சந்தி, அடுத்த அடுத்த நிகழ்வுகள் மன்னார் வளைகுடா பாக்ஜல சந்தி என்று கடந்து குமரிக்கடல் வழியாக நிகழ்வு இறுதியில் பயணிக்கும். ஆகவே அடுத்தடுத்த நிகழ்வுகள் வெவ்வேறு வழித்தடத்தில் தமிழ்நாட்டின் நிலப்பகுதிகளில் வெவ்வேறு மாவட்ட வழித்தடத்தை ஏற்படுத்தி கொண்டு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலையும் கர்நாடக பகுதிகள் வழியாகவும் அது மேற்கு நோக்கி பயணிக்கும். இறுதி நிகழ்வு குமரிக்கடல் வழியாகவும் நிலநடுக்கோட்டு பகுதியாகவும் வழியாகவும் ஜனவரியில் பயணிக்கும். ஆகவே நிகழ்வுகள் ஜனவரி வரை இருக்கிறது. டிசம்பர் 15 வரைக்கும் குளிர் இடையூறு இன்றி சிறப்பான ஒரு மழை பொழிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். ஜனவரியில் அது குமரிக்கடல் வழியாக பயணிக்கும், டிசம்பரில் தென் மாவட்டங்கள் வழியாக பயணிக்கும். டிசம்பரில் குளிர் இடையூறு இருந்தாலும் வட மாவட்டங்களுக்கு மழை பொழிவு குறைந்து தென் மாவட்டங்களில் மழை பொழிவு அதிகரித்து காணப்படும். ஜனவரியில் தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் அதிக மழை பொழிவு இருக்கும். ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது தென்மேற்கு பருவமழை அதாவது தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் இந்த அக்டோபர் 20-ம் தேதி வாக்கில் அதிக மழை பொழிவை தரும் என்று சொன்னோம். அதாவது 15-ம் தேதிக்கு மேல் 20-ம் தேதிக்குள் என்று சொன்னோம். அதுதான் தற்பொழுது பொழிந்து கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரியில் வெள்ளப்பெருக்கு, கேரளாவில் வெள்ளப்பெருக்கு, பாலக்காட்டு கணவாய் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிக மழை பொழிவு பொழிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வடகிழக்கு பருவமழையும் சராசரிக்கு மிகுதியாக தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறை வைத்த பகுதிகள் எல்லாமே
குறைவாக பெய்த பகுதிகளில் எல்லாமே சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை. இந்த ஆண்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் அதிக மழை இருக்கும். அதிலும் குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிகமாக இருக்கும். தென் மாவட்ட பகுதிகளிலேயும் அதிகமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள். திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்கள். மழைநீரை சேகரியுங்கள். பருவம் தப்பி பொழியும் மழையை சேகரித்து பருவத்தில் சீராக பயன்படுத்தி விவசாயம் செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவற்றிற்கெல்லாம் முக்கியம் வானிலை அறிக்கை. வானிலையின் சிறு சிறு மாறுதல்களுடன் துல்லியங்களுடன் துல்லியம் அறிந்து அப்டேட்ஸோட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.